என்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக நான் பலியாக வேண்டுமா? மிஷனரி பிள்ளைங்க நல்ல படிப்புக்கு எங்க தான் வேண்டுமா? என் உணர்வுக்கு மதிப்புண்டா? படிக்க ஆசை. பணத்திற்காக நான் விற்கப்பட வேண்டுமா? நான் தெருவில் தான் வாழ வேண்டுமா? ஏழையா பிறந்தது என் தவறா? உன்னைதான் என் எதிர்காலமா? சத்தான சாப்பாடு சாப்பிட ஆசைப்படக்கூடாது. எனக்கு நல்ல டிரெஸ் போட ஆசை. இயேசுக்கு நான் முக்கியமா? என்னை நேசிப்பாரா? இயேசுக்கு என் கஷ்டம் தெரியுமா? இயேசு ஏழையின் கடவுளா? இயேசு என்னை உயர்த்துவாரா? இயேசு என் மேல் அன்புள்ளவரா? எனக்கு நம்பிக்கை உண்டா? எனக்கு நம்பிக்கை உண்டா? எனக்கு நம்பிக்கை உண்டா? எனக்கு நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டா? எனக்கு நம்பிக்கை உண்டா? எனக்கு நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டா? எனக்கு 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 நம்பிக்கை உண்டா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகளுக்கான ஒரு பகுதியை எடுத்து வைத்தே ஆக வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகளுக்கு அவர்கள் செய்வது இவர்கள் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று எண்ணி செய்கிறார்கள். இல்லை, நம்முடைய வேதம் அப்படியாக சொல்லவில்லை. மாறாக ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. வேதம் எப்படி சித்தரிக்கிறது என்று தெரியுமா? வேதம் நாம் ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகளுக்கு செய்யும் ஒரு உதவி, நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சுட்டிக்காட்டவில்லை. மாறாக அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் என்ற கோணத்தில்தான் வேதாகமத்திலே சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள் போன்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது எந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக அவசியம். நாம் நம்முடைய வேதாகமத்திலே இருக்கிற உபாகமம் 24:19-21 வரை உள்ள பகுதிகளை வாசித்து பார்க்க வேண்டும். ஏன், நம்மளுடைய சம்பளத்தை நாம் வாங்கி வந்தவுடனே 5 பகுதிகளாக பிரித்து கொள்வது நல்லது. முதல் பகுதி சபை ஊழியத்திற்கென்று, மல்கியா 3:10 அடிப்படையிலே. இரண்டாவதாக நம்மளுடைய குடும்பம் நடத்துவதற்கான ஒரு பகுதி, 1 தீமோத்தேயு 5:8 அடிப்படையிலே. மூன்றாவதாக நீதிமொழிகள் 22:6 படி பிள்ளைகளுக்காக ஆன செலவு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, பிள்ளைகளுக்கு நாம் நல்லது கெட்டது செய்ய தேவைப்படுகிறதுக்கான ஒரு பகுதி. ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகளுக்கான ஒரு பகுதி. இந்த பகுதியை நம்மளுடைய சம்பளத்திலே நிச்சயமாக எடுத்து வைக்க வேண்டும். யாக்கோப்பு 1:27 படி வேதாகம காலகட்டங்களிலே, அறுப்பு காலங்களிலே கீழே விழும் தானியங்களை யாரும் பொறுக்கிக் கொள்ள மாட்டார்கள். கீழே விழும் தானியங்கள் அது ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகள் பொறுக்கிக் கொள்ளும்படி விட்டு விடுவார்கள். ஆகையினாலே ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகளுக்கு என்று நம்மளுடைய சம்பளத்திலே ஒரு பகுதி எடுத்து வைக்க வேண்டும். கடைசியாக நம்மளுடைய சம்பளத்திலே சேமித்து வைப்பதற்காக ஒரு பகுதி எடுத்து வைக்க வேண்டும். இப்படி நம்மளுடைய சம்பளத்தை 5 பகுதிகளாக பிரித்து வைப்பது மிக நல்லது. வேதாகமத்திலே ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகள் என்று 60 முறை சொல்லியிருக்கிறது. வேதம் 1 முறை சொன்னாலே அது முக்கியம்தானே? 60 முறை வேதாகமத்தில் இவர்களை பற்றி சொன்னால் அது அதிமுக்கியம் என்று தானே அர்த்தம்? ஆகையினாலே ஏழைகள், திக்கற்றவர்கள் மற்றும் விதவைகளுக்கென்றா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியை எடுத்து வைப்பது நல்லது. எங்களிடத்திலே பல்வேறு சூழ்நிலைகளிலே மேபி ஏழையாக இருப்பதினாலே, திக்கற்றவர்களாக இருப்பதினாலே, விதவையாய் விதவையின் கோலத்திலே ஒரு பிள்ளையை வளர்க்க கஷ்டப்படுவதின் பின்னணியிலிருந்து வருகிற 22 பிள்ளைகள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் தற்போது. இவர்களுக்கு நான் மாத்திரமே உதவி செய்ய முடியாது. கிறிஸ்துவை நேசிக்கும் உங்களுடைய உதவி எங்களுக்கு அவசியம். எந்த குடும்பத்திலே இப்படி 5 விதமாய் தங்களுடைய சம்பளத்தை பிரித்து வைத்து அதில் ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் என்ற ஒரு பகுதியை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் அதை நீங்கள் எங்களிடத்துல தான் கொடுக்கணும் அல்ல, யாரிடத்திலும் கொடுக்காமல் ஒரு இடம் தேடிக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் எங்களோடு பங்காளர்களாக இருங்கள். வந்து கை கூறுங்கள்.
வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல. நாம் எல்லோரும் இணைந்து ஏழையா இருக்கிறவர்களுக்கு நாம் அவர்களை மேலே தூக்குவோம், திக்கற்றவர்களுக்கு நாம் உறவினர்களாக மாறுவோம், விதவையா இருந்து தனியா இருந்து போராடி பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். உதவி செய்து நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவின் குடும்பமாகிய நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வோம். அப்படி ஒருவேளை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே தேவன் பேசுவார், ஆனால் எங்களோடு இசைந்து இதற்காக எங்களோடு இசைந்து கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா?